ரெண்டு குட்டியோட விலைக்கு கொண்டாந்துருக்காங்க. ஐயா இது என்ன விலை வருங்க? ஐயா என்ன விலை வருங்க? ரெண்டு குட்டியோட 8 ரூபா வருது எங்களுக்கு. 8 ரூபா வருதுங்களா? எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க? 4 பல்லு. 4 பல்லு, 2 பல்லு, 4 பல்லு போட்டிருக்கு. 4 பல்லு நிற்கிது. 4 பல்லு நிற்கிது. 2 குட்டியோட 8 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. இந்த வெள்ளாடு 2 குட்டியோட சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆடுங்க ஜம்மன் இருக்கு. ஐயா இது என்ன விலை வருங்க? ஐயா 12 ரூபா. எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க? பல்லு சேர்ந்துருச்சுங்க. சரிங்க. 2 குட்டியோட அந்த ஆடு வந்து 12 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாரு. வளர்ப்பாடு வீடு எடுத்துக்கலாமா? எடுங்க. வெள்ளாடு பிளஸ் இந்த குட்டியோட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐயா இது என்ன விலை வருங்க? இந்த ஆடு குட்டிங்க ஒரு 7.5 ரூபா. சரிங்க. ஐயா அதை எடுத்துக்கலாமா? வீடியோ எடுத்துக்கலாமா? வெள்ளாடு பிளஸ் 2 குட்டியோட விலைக்கு வந்திருக்கு. ரெண்டுமே மூட்டு குட்டிங்களா கடாத்துட்டியா? அவர் வல்லுங்களா? இருக்காங்க. என்ன விலை வருங்க? இது 17 சொல்கிறாரு. 15 ரூபா. 15 ரூபா வருங்களா? 17 சொல்கிறாரு, 5 ரூபா பறக்கிறாரு. 17 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. 5 ரூபா. ஆமாம், நல்லா ஜனமாக இருக்கும். 17 சொல்லுது. உங்களுக்கான விலை கேள்வி. இந்த ஆடு என்ன ரேட்? இந்த ஆடு 11 ரூபா சொல்லு. 11.5. இது சனையர்களுங்களா இல்லை? 4 மாதம் சனை. 11 ரூபா ரேஞ்சு சொல்கிறாங்க. எத்தனாவது ஈத்துனா? இது போட்டால் ரெண்டாவது ஈத்து. 4 மாதம் போட்டோம். இன்னும் 1 மாசத்துக்கு போட்டோம். சரிங்க. 10.5 கேட்குறாங்க, 10 கேட்குறேன். 10.5 மட்டும் கேட்குறாங்க. ஒரு குட்டி இருக்கு. இது என்ன ரேட் வருதுங்க? 8 ரூபா. 8 ரூபா வருதுங்க. அதே அந்த குட்டியோடு இருக்கிறது ஐயா? அது 11 ரூபா வருது. 11 ரூபா வருதுங்களா? சரிங்க. எல்லாமே வளர்ப்பாடுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ எடுத்துக்கலாமா? வெள்ளாடு பிளஸ் குட்டியோட கொண்டாந்துருக்காங்க. என்ன ரேட் வருதுங்க? 7.5. 7.5ங்களா? எத்தனை மாதம் குட்டி ஓட்டாச்சுங்க? ஓட்டு 2 மாதம். 2 மாதம் இருக்குங்க. சரி. எத்தனாவது ஈத்துனது? 4. 4வது. 2வது ஈத்து. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 8 ரூபா சொல்லி 7.5 கொடுத்தேன். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
8000 ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஃபைனல் 7000 இந்த விட்டு கொடுத்துருவாங்க ஆடோட. ஐயா இந்த வீடியோ இது வெள்ளாடு செம்மு ஆகிற நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. ரெண்டு குட்டி இருக்குது, இன்னொரு குட்டி கருப்பு மிக்சிங் இருக்குது, இன்னும் ஒரு குட்டி இருக்குது, ப்ளஸ் ஒரு செந்துரி அது குட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. ஐயா இந்த ஆடு என்ன ரேட் வருங்க ஐயா குட்டியோட? இல்லையே அது ஆட்டுக்காரன் ஆட்டுக்காரட்டா கேட்கணும். அப்போ இந்த ஆடுங்க ₹5 ரெண்டுமே பையன் இங்கே பார்க்கணும், மடிச்சட்டை பார்க்கணும். ஆ மார்த்தான் காசு மார் நல்லா திறந்துருக்கு. ரெண்டு பையனும் பொடியாக இருந்தால் அப்புறம் விளையாட்டு இருந்தால் அப்புறம் வயது தொலைவு இல்லை. இந்த இந்த குட்டி ப்ளஸ் இந்த குட்டியோட சேர்ந்து 15 ரூபா ரேட்டு சொல்கிறாங்க. 15 ரூபா சொல்லிச்சுண்ணா. சரிண்ணா. 13க்கும் கேட்குறாங்க, 13.5 கேட்குறாங்க, 12க்கும் கேட்குறாங்க, 10க்கும் கேட்குறாங்க, 4 பேரும் கேட்பாங்க சந்தைக்கில். சரி நம்மளை கட்டினா கூட கட்டிட்டு போகிறோம். வந்துருக்கீங்களா? வேற குட்டியாக வச்சிருக்கீங்களா? என்ன பொடிக்குட்டி மேலே இருக்குண்ணா. இதெல்லாம் பொடி குட்டிங்களா? வளர்ப்பு குட்டி. இதெல்லாம் என்ன ரேட்ண்ணா வரும்? என்னங்கண்ணா இதெல்லாம்? 7 ரூபா குட்டி பொறுத்து வரும். குட்டி பொறுத்து. ஆமாம் 7 ரூபாயிலிருந்து 8 ரூபா மட்டும் ஜோடி ஜோடி ஜோடி. சரிங்க. மூட்டு குட்டி கடை மூட்டு குட்டி கடை குட்டி எல்லாமே கலந்துருக்கு கலந்துருக்கு. ரெண்டுமே ஜோடியை கொடுத்துருக்கீங்க. சரி ஓகேண்ணா. அதில் ஒரு 9 குட்டி 9 குட்டி இருக்குங்களா? சரிண்ணா. ப்ளஸ் இந்த ஆடு ஆடு ப்ளஸ் குட்டியோட உணர்ந்துருக்காங்க. இந்த குட்டி மூட்டு குட்டிங்களா கடை குட்டிங்களா? மூட்டு குட்டி மூட்டு குட்டி ப்ளஸ் ஆடு. என்ன ரேட் வருதுன்னு அவங்களே? இது என்ன விலைண்ணா வருது? 8 ரூபா ரேஞ்ச் வருதுங்களா? எத்தனை எத்தனை ஈத்துங்க இது? முதல் ஈத்து தலை ஈத்து தலைவீட்டு 8 ரூபா ரேஞ்சு சொல்கிறாங்க. அண்ணா இது வீடியோ எடுத்துக்கலாமா? வேணாம் வீடியோ எடுக்கணும். அதுபோக எங்களை பூரா சிம்பிரி எடுக்கும். சந்தை ரொம்ப பெரிய சந்தை. தம்பி இது வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன ரேட்டுமா வருது? இந்த குட்டி 7 ரூபா சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து 13 ரூபா ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் இதே ஊரா வேறு வர தம்பி? சென்னிமலை. சென்னிமலை வியாபாரத்துக்கு வந்துருக்கியா? சரி எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? 100 ஆடு கொண்டாந்தீங்களா? சேல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆயிருக்கு இன்னைக்கு? டல் தான் இன்னைக்கு. வந்து டல் அவுட் தான். சரி ஓகே. சரி இதெல்லாம் என்ன ரேட்மா வருது? பேசுற ரொம்ப பூச்சப்படுற அப்படி. இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? 5.5 வருங்களா? இதெல்லாம் 5.5 ரேஞ்ச் சொல்கிறாங்க. குட்டி நல்லா பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வியாபாரம் டல் அவுட்டாக இருக்கும்போது யாரும் அதிகமாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அண்ணா இது வீடியோ எடுத்துக்கலாமா? செம்பரி ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. இது செம்பரி ஆடெல்லாம் என்ன ரேட்ண்ணா வரும்? ரேட்டு சொல்லுங்க. 5 ரூபாய்ங்களா? 5000 ரூபாய்ங்களா? 5000 ரூபா சொல்கிறாங்க ரேட்டு.
இந்த வேற ரொம்ப டல்லா போகுதுங்களா? என்ன ரீசன் அந்த டல்லா போறதுக்கு? காடுல வரத்து அதிகம்னா கர்நாடகா அதிகமா வருது, அதனால வரத்து அதிகம். தமிழ்நாட்டை விற்க முடியும், கர்நாடகா பிரீடு அதிகமா வருது, அதனால தமிழ்நாட்டு ஆடுகள்லாம் கொஞ்சம் நல்ல சேல்ஸ் எல்லாம் போயிருச்சு. சரிண்ணா, இதெல்லாம் ஏன் இந்த குட்டியில என்ன ரேட் வரும்? இந்த குட்டியில 1000 ரூபாயே சொல்லுவாங்க. 1000 ரூபாங்களா? ஆ, இதே 1000 ரூபாய் பெரிய ஆடுமா? இந்த குட்டிங்களா? இது 1000 ரூபா சொல்றாங்க ரேட்டு. இதெல்லாம் 1000 ரூபாய் சொல்றாங்க. 1000 ரூபா சொல்றீங்க? நீங்க வியாபாரிங்களா இல்ல வளர்த்தி கொண்டாருங்களா? வியாபாரி. எப்படி உங்ககிட்ட போன் நம்பர் எது கொடுத்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு யூஸ் ஆகும், குட்டி வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபோன் நம்பர்லாம் வேண்டாங்க. சரி, ஓகே. நாங்கள் என்னென்ன மாதிரி ப்ரீட் எல்லாம் வச்சிருக்கீங்க? என்னென்ன மாதிரி ப்ரீடு கிடைக்கும் உங்கள் ஏரியாவில்? நாட்டாடு. நாட்டாடு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நீங்கள் என்னென்ன சந்தைக்கு போகிறீங்க? பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூரில் என்னைக்கு சந்தைங்க? திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்களா? திங்கக்கிழமை சாயந்தரம். சரி, ஓகேண்ணா. கொஞ்சம் டல் ஆகிட்டா இருக்கு, சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. செம்பரி ஆடு குட்டி எல்லாம் மரத்து நிறையாவே இருக்கு. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பன் ஏ டு ஜெட் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களை விரைவில் வந்தடையும். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணும், இன்னொரு மேட்ரு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஏ டு ஜெட் சேனலிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணா.